ஃபோர்த் க்வெஸ்சன், தேர்ட் சப்டிவிஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. சைன் அந்த பக்கம் போனா சைன் இன்வர்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஏ. இப்ப டிஎக்ஸ் அந்த சைன் நியூமரேட்டர் கொண்டு போய்க்கலாம், டிஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஏ இன்டு டிஎக்ஸ். இப்ப பாருங்க வேரியபிள் செப்பரபிளா மாறிடுச்சு. ஆமா, நியூமரேட்டர் தான் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, டிஒயும் டிஎக்ஸும் நியூமரேட்டர்ல இருக்குது. அந்த ஆப்ரேட்டர் கொடுக்கறது அந்த வேரியபிள் தான் அங்க இருக்கும், இல்லாட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும், டிஒய் கூட ஒய் இருக்கணும் அல்லது கான்ஸ்டன்ட் இருக்கணும், அப்போ இங்க பிரச்சனை இல்லை. இங்கேயும் பாருங்க டிஎக்ஸ் கூட எக்ஸ்ல இருக்கணும் இல்லாட்டி கான்ஸ்டன்ட் இருக்கணும், இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு, சைன் இன்வர்ஸ் ஏ கான்ஸ்டன்ட், இங்க ஒன் கான்ஸ்டன்ட். இப்படி வேரியபிள் செப்பரபிளா மாறின உடனே இம்மிடியட்டா டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்ப இங்க ஒரு இன்டெக்ரல், அதே மாதிரி அங்க ஒரு இன்டெக்ரல் வரும். சைன் இன்வர்ஸ் ஏங்கிறது கான்ஸ்டன்ட், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஒய்னா தான் அது உள்ளுக்குள்ள வேரியபிள் வந்திருக்கு, எக்ஸ் ஒய் தவிர மீது ஏங்கிறது கான்ஸ்டன்ட் தானோ, அப்ப அது வெளியில் விட்டுட்டு இன்டெக்ரல் அங்க எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஏ இங்க இன்டெக்ரல். இப்ப பாருங்க நேரடியான ஃபார்முலா இன்டெக்ரல் டிஒய்க்கு என்ன ஃபார்முலா, ஒய் சைன் இன்வர்ஸ் ஏ இன்டு இன்டெக்ரல் டிஎக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ். அது அங்க எழுதினாலும் சரி இங்க எழுதினாலும் சரி மறந்துடாம பிளஸ் சி. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் கொடுத்தாலே சி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம், ஒய் ஆஃப் எக்ஸ் அர்த்தம், ஒய்னு ஒய் ஆஃப் ஜீரோன்னு என்ன அர்த்தம், ஒய் ஆஃப் எக்ஸ் அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோ, அதாவது அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்புறம் ஒய் ஈக்குவல் டு ஒன், இதை சப்ஸ்டியூட் பண்ணா சி கிடைச்சிரு. இம்மிடியட்டா கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் ஒன்ல ஒய்க்கு பதிலா ஒன், எக்ஸுக்கு பதிலா ஜீரோ, ஜீரோ இன்டூ கான்ஸ்டன்ட் ஜீரோ, அப்ப ஜீரோ பிளஸ் சி 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 வேல்யூ கிடைச்சிருச்சு ஒன்னு. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் டூ இன் ஒன், அதாவது சிக்கு பதிலா ஒன், அப்ப என்ன ஆயிரு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு சைன் இன்வர்ஸ் ஏ பிளஸ் ஒன், ஏன்னா சிங்கிறது ஒன், பிளஸ் ஒன் இங்க வந்தா மைனஸ் ஒன், ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு சைன் இன்வர்ஸ் ஏ. மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற எக்ஸ் இங்க வந்தா டிவிஷன், y minus 1 by x equal to sin inverse a. Sin inverse இந்த பக்கம் வரப்போ sin. அப்போ sin y minus 1 by x equal to a. இதுதான் differential equation சால்வ் பண்ண கிடைக்கக்கூடிய differentiation இல்லாத equation.